குடும்பத்தில் ஏற்பட்ட ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது குடும்பத்தில் ஏற்பட்ட நான் வந்து ஒரு தடவை சூசைட் அட்டன் பண்ணி 4 லட்சம் ரூபா செலவு பண்ணி தான் காப்பாற்றணும். அப்படிங்களா? சரிங்க. ஏன்னா நான் வந்து கவலையில் சாவல, அது அந்த முடிவு எடுக்கலை. சரி, இந்த வாழ்க்கையில் நான் எல்லாம் அனுபவிச்சிட்டேன்ற நிறைவாக நான் போனேன். எனக்கு இந்த பூமியில் ரோல் இல்லைன்ட்டு நான் அந்த முடிவு எடுத்தேன். அது அப்போ தான் நான் என்னுடைய மதிப்பீடு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு வயசு இப்போ 62, என் பையனுக்கு 38 வயசு. அவன் அழுகும்போது தான் என்னை மதிப்பு தெரியுது எனக்கு, நான் எவ்வளோ முக்கியமானவன்ட்டு. அப்போ என்னுடைய இருத்தலே வந்து இங்கே தேவைப்படுது அவங்களுக்கு. அப்போ இருத்தலே முக்கியன்றப்ப நான் பேசுகிறேன், எவ்வளோ அவங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் 62 வயசுன்னு சொல்கிறது உண்மையிலே நம்பவே முடியல. அதான் ஃபுல் எனர்ஜிட்டியாக இருக்கீங்க, வயசு வேறு 18ன்னுட்டீங்க. நான் என்ன முடிவு வர்றதுன்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல. அதாவது ஐயா முத்துவல்ல ஐயா இருக்கார் இல்லைங்க, நாங்கள் கார்மிகளில் குடும்ப மெம்பர். நாங்கள் சின்ன பிள்ளையிலேயே புஸ்தகம் படிக்கக்கூடிய ஆளுகள். ரெண்டாவது, என்னை சுற்றி எல்லாமே எழுத்தாளர்கள் கூட்டம். நான் வந்து நான் ஒரு பத்திரிகை நடத்திட்டுருந்தேன், தேடலில் போன்றது இல்லை. வாட்ஸ்அப்பில் உளவியல், உடலியல், அரசியல், ஃபேஸ்புக்கில் தான் என்னங்க ஃபேஸ்புக்கில் தேடல்னு ஒன்று, அது ஃபேஸ்புக்கில் வராது, வாட்ஸ்அப்பில் வரும். சரி, தேடல்னு பத்திரிகை, உளவியல், உடலியல், அரசியல். பட் உளவியலில் எனக்கே சில சந்தேகங்கள் இருந்துச்சு. எல்லாமே ஜெயிச்ச மாதிரி நினச்சிட்ருப்பேன், ஆனால் தூங்கி முடிக்கும் போது அரங்க முழிக்க ஒரு கவலை வரும். என்னடா அந்த கவலை ஏன் வருது? அது வரத்தான் செய்யும். அது சொல்லுது ஐயா, வாழ்க்கை என்பது அப்படித்தான், மனம் என்பது அப்படித்தான், அது எல்லா ஏமாற்று வேலையும் பண்ணும். இதை புரிய வச்சவனே எனக்கு வந்து நான் இன்னொரு குழந்தையாயிட்டேன்ல, அந்த கண்டென்ட்டே எனக்கு வந்த மாதிரி இருக்குது. இன்னும் கவலையே வா. இது தப்பாக சொன்னேன். அப்போ ஒரு நல்ல நிர்வாகி வந்து முடிச்ச அவுக்க அவுக்க அவனுடைய திறன் ஆற்றல் வந்து அதிகமாகும். அப்போ நீங்கள் பிரச்சனையை இது ஒரு புண்ணாக்கு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம வந்து லாபமாக அவுக்க தான் ஆசைப்படுவோம். அப்போ அவிழ்ப்பது என்பது இயங்குவது, இயக்கம் என்பது ஒரு ஆரோக்கியமானது. அப்போ தான் வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாறும். சும்மா உட்காந்துக்கிட்டு வாழ்க்கையை கொண்டாட்டம்னா முடியாது. கொண்டாட்டம்ன்றது எதில் இருக்குது? இயங்குவது. எப்படி? விருப்பத்தோட. அந்த விருப்பம் எப்படி வரும்? அது புரிஞ்சுட்டே தான் வரும். சூசைடியா அட்டன் பண்ணீங்கன்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் கேட்குறாரு பாருங்க, அவருக்கு ஒரு அனுபவம். அதாவது நான் வாழ்க்கையில் வந்து வீட்டுக்கு ஒரு பையன், நான் வீட்டுக்கு ஒரே பையன், செல்லமாக வளரல. ஆனால் செல்லன்ற பேரில் வந்து நான் பொத்தி வளர்க்கப்பட்டு அதுவே எனக்கு தடையாக இருந்து நான் தேடி தான் நான் எல்லாத்தையும் போனேன். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இந்த வாழ்க்கையோட கொண்டாட்டம் எதுவுமே எனக்கு கொண்டாட்டமாக தெரில. இவங்க கொண்டாடுற பண்டிகை, அந்த விழாக்கள், இந்த இவங்க சொல்கிற இந்த சமூக அமைப்பில் என்னென்ன மகிழ்ச்சியோ அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக தெரியவில்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு விதமான கமர்ஷியல் தன்மை இருந்துச்சு, பொய்மை இருந்துச்சு. இப்போ என்னால் ஒட்ட முடியலை. அப்போ வந்து நான் வந்து எனக்கு ஜெயகாந்தன் நாவல், பாலகுமார் நாவல், கி ராஜநாராயணன் இவங்களுடைய நாவல்கள் தான் இவங்க நான் இந்த உலகத்தில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ யதார்த்தமாக வாழ்க்கையில் நான் ஃபிட் ஆகலை. ஏன்னா நான் 28 வயசில் நான் இருக்கும்போது எங்கள் இன மக்கள்கிட்ட பேசும்போது மாப்பிள்ளை சீட்டு எங்கே போட்டால் கசரி எவ்வளோ கிடைக்குமாங்க, அது எனக்கு ஒட்டவே ஒட்டாது. நான் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆள் இல்லை, பணம் எனக்கு தேவை, அதுக்கான அதே வாழ்க்கை இல்லை. எனக்கு இந்த பிறப்பின் வேர் தெரியணும், இந்த மகிழ்ச்சி ஏன் கிடைக்கிது, துன்பம் ஏன் உண்டாகிட்டுருக்கு, சாகும்போது நம்ம ஏன் பயப்படுறோம். அப்போ ஒரு நபரை பார்க்கும்போது பிடிக்குது, பிடிக்கலை, இந்த வித்தியாசம் ஏன் நம்மகிட்ட வருது? கண்ணை மூடுறோம், சூரியனை பார்த்தா சிவப்பாக தெரியுது, கண்ணை மூடி எப்படி சிவப்பாக தெரியுது? என்னடா கண்ணை மூணுனா பார்வை தெரியாதுன்றாங்க, அதான் உண்மை. ஆனால் கண்ணை மூடி சூரியன் பார்க்க சிவப்பாக தெரியுது, இருட்டை பார்க்க இருட்டாக தெரியுது. இந்த வித்தியாசம் எப்படி நம்மகிட்ட ஏற்படுது? அப்போ என்ன நோக்கம் இங்கே? இப்போ புத்தர் இதைத்தான் தேர்ந்துடுறேன். அப்போ இந்த பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்றப்ப நான் இந்த இடைப்பட்ட இந்த இதுதான் பேஸ் எனக்கு. இப்போ இடைப்பட்ட நான் அந்த வயசுக்கே உள்ள தன்மையெல்லாம் கிடைக்கும் இல்லையா, பெண்களுடைய காதல் இந்த மாதிரிலாம் வரும்போது அதை எனக்கு அலக்களிக்குது. அப்போ இந்த அலக்களிக்கும் போக்கில் வந்து நான்
இதெல்லாம் அப்ளை பண்ணி பண்ணி தான் தப்பிக்கிறேன். அப்போ ஒரு விஷயம், இடைவிடாத இயக்கம் தான் ஒரு மனுஷனை காப்பாற்றுதுன்னு சொல்ல உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். தேங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலி. கோடி கோடிக்கணக்கான நபர்கள் வந்தாலும் பணம் செலவு பண்ணாலும் உங்களை காப்பாற்றவே முடியாது. அப்போ தாண்டி தாண்டி வர வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் தான் ஒரு உயிர் ஜனிக்க முடியுது. ஏன்னா நாமளே திட்டம், நான் அப்படி தான் நீங்கள் பூமிக்கு வந்தோம். நம்மளை திட்டமிட்டால் எங்கள் அப்பா அம்மாவும் என்ன கிடையாது பண்ணாங்க, இல்லை இல்லை அவங்க எதுக்கோ பண்ணாங்க, நம்ம வந்து பூமியில் விழுந்துட்டோம். அப்போ எதிர்கொள்கிற வாழ்க்கை வந்து, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் இதை பற்றி நான் காமிக்கிறேன். முடிஞ்ச சொல்லுங்கள். என்னங்க கவிதை? கவிதை படிக்க முடியாது, நான் வந்து வாசிப்பு அனுப்பிடுறேன். நீண்ட கவிதை. சரி அது புதிய கலாச்சாரத்தில் பத்திரிகைலாம் வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம சந்திக்கின்ற அத்தனை விஷயம் நமக்கு நெகட்டிவ் தான். இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நமக்கு பாசிட்டிவான விஷயம் எதுவுமே இல்லை. பாசிட்டிவான விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது தான் பாசிட்டிவ்.